Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோல தச்சு முடிச்ச ஜாக்கெட்ல வர சந்தேகங்களை டிப்ஸ் வீடியோவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். நான் ஏற்கனவே வந்து தச்சு முடிச்ச ஜாக்கெட்ல வர சந்தேகம் சொல்லி நிறைய வந்து டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸில் எனக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிப்ஸ் வீடியோவாக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் ஜாக்கெட்டில் வந்து தையலுக்கு எடுக்கிறோம், தையலுக்கு விட்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கட் பண்ணுறோம். ஆனால் வந்து தைக்கும் போது எங்களுக்கு தையலுக்கு இப்போ 1.5 இன்ச் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 1 இன்ச் விடுவேன், மேக்ஸிமம் 1.5-2 இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம். 1.5 இன்ச் விட்டுறாங்கன்னா அவங்களுக்கு தைக்க போகையில் 1.5 இன்ச் வரமாட்டேங்குது, எனக்கு தையலுக்கு 1.5 இன்ச் தான் வருது, இல்லை ஒரு பக்கம் வரமாட்டேங்குது அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து ஜாக்கெட்டை எப்படி அளக்கணும்னு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதை தொடர்ந்து பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அதை அதுபடி நீங்கள் அளந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் தெளிவாக பண்ணிக்கிட்டப்ப உங்களுக்கு நல்லாவே அது தெளிவாகவே புரியும். இருந்தாலும் நான் இதுலேயும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நம்ம இதை அளக்குறோம், அளந்த பிறகு இதை தான் நம்ம இந்த பின்பகுதியை இந்த ஹாம்கோல் கிட்ட இப்படி வச்சு அளப்போம். இது எவ்வளோ வருதோ அதை ரெண்டாக பிரிப்போம். அதோட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 18 வருதுன்னா 9 இன்ச்சு, 9 இன்ச்சோட ப்ளஸ் தையலுக்கு நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதை வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு இன்ச்சு விடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ 10 இன்ச்சு. அப்போ நம்ம மடித்து போட்டு வெட்டுறப்ப அது 20 இன்ச் ஆகிடும். விரிக்கிறப்ப நம்ம தைக்கிறப்ப விரிக்கிறப்ப இது 20 இன்ச்சு, முன்பக்கம் 20 இன்ச்சு இருக்கும். முன்பக்கமும் 20, பின்பக்கம் 20 இருக்கும். நம்ம சைட் ஜாயின்ட் பண்ணையில் இந்த பாடி அகலத்தில் கண்டிப்பாக 1 இன்ச்சு நம்ம விட்டதை பிடிக்கணும். நீங்கள் எப்படி அளக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, அது எப்படி விட்ட துணி வந்து கண்டிப்பாக சரியாக இருக்கும். அப்போ அளவு ப்ளவுஸில் நீங்கள் அளந்தது மிஸ்டேக்கானோ எனக்கு தெரியலை. அதனால் திரும்ப நீங்கள் என்ன மிஸ்டேக் விட்டீங்கன்னு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் வரவே வராது. நம்ம எவ்வளோ அளவு விட்டோமோ அதே அளவு நம்ம தைக்கிறதுக்கு சரியாக வரும், வராமல் இருக்காது. இது ஒன்று. அடுத்ததாக வந்து தச்ச ஜாக்கெட்டில் நாங்கள் தச்சு முடிச்சுட்டு அளக்குறோம், எங்களுக்கு கழுத்து வந்து கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக அளந்து பார்ப்பாங்களாம். அளந்து பார்க்கையில் கழுத்து வந்து அளவு ப்ளவுஸை விட இந்த கழுத்து கூட வருது, நாங்கள் தைக்கிற ப்ளவுஸ் கழுத்து வந்து கூட வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் அதே போல தான், நம்ம அளவு ப்ளவுஸில் நான் எப்படி வந்து கழுத்தை அளக்குறதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம இந்த மெத்தடில் வந்து அளக்க மாட்டோம், இப்படி வச்சு இப்படி வச்சு ஃபுல்லுமே அளக்க அவசியமே கிடையாது. என்ன நான் சொல்கிறிருக்க மெத்தடு வந்து ரொம்பவே எளிமையான மெத்தடு. நம்ம கழுத்து இறக்கத்தை இப்படி தான் வச்சு பின் கழுத்து இறக்கம் முன் கழுத்து இறக்கம்னு நம்ம அளப்போம். அதனால் நீங்கள் அந்த மெத்தட்லேயே அளந்து நீங்கள் கட் பண்ணுறப்ப நீங்கள் இப்படி விரித்து விட்டு அளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தச்சு முடித்தோன்னே அதுக்கு மேலே உங்களுக்கு அப்படி லூஸாக இருந்துச்சுன்னா, கழுத்து ப்ளவுஸ் போடையில் லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் முன்பக்க கழுத்தில் இந்த மாதிரி முன்பக்கத்தில் இந்த மாதிரி மடித்து ஒரு டாட் பிடிக்கலாம். ஆனால் நீங்கள் வெட்டினதில் ஏதோ அளந்ததில் வெட்டினதில் ஏதோ மிஸ்டேக்காக இருந்திருக்கும். நீங்கள் நல்லா திரும்ப வந்து பொறுமையாக வந்து எப்படி அளக்குறதுன்ற வீடியோவை திரும்ப பாருங்கள். திரும்ப வந்து பார்த்து அதை மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்து அதே போல் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது லூஸாக இருக்கிறதுக்கு நான் சொன்னேன், லூஸாக இருந்தால் இந்த இடத்துல முன்பக்கத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. முன்பக்கத்தில் கொக்கி பீஸ் பக்கத்தில் ஒரு சின்ன டாட், ஏற்கனவே நான் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி சரி பண்ணையில் உங்களுக்கு இந்த கழுத்து வந்து லூஸாக இருக்கிறது டைட்டாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் தச்சு முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் ஷோல்டர் வந்து டைட்டாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்களாம், கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்று உங்களுக்கு கழுத்தெல்லாம் சரி இறக்கம் பின் கழுத்து இறக்கம் முன் கழுத்து இறக்கம்லாம் சரியாக இருக்கான்னு கேளுங்க. அவங்க சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கழுத்தோட அகலத்தை கூட்டிக்கலாம். கழுத்து அகலம் வந்து இப்போ 2.5 வச்சிங்கன்னா ஒரு 2 டைம் கழு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சாக கூட்டிக்கோங்க. ஒரு 3 வச்சிங்கன்னா
3 இருந்தா உங்களுக்கு சரியா இருக்கும். அதுக்கு மேல கூட்டாதீங்க. 3 இன்ச் சரியான அளவு. அதுக்கு மேல கூட்டுனீங்கனா வந்து ஷோல்டர்ல கழுத்து நிக்காது, இப்படி இறங்கிடும். அதனால 3 இருக்கட்டும். 3க்கு கம்மியா வச்சிருந்தீங்கனா ஒரு 1/2 இன்ச் அகலத்தை கூட்டிக்கோங்க. அப்படி இல்ல 3 தான் வச்சிருக்கோம் ஆனா டைட்டா இருக்குங்கறானா கண்டிப்பா நீங்க பின் கழுத்து அல்லது முன் கழுத்து அவங்ககிட்ட ஏதோ ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் இறக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு பின் கழுத்து. சிலர் வந்து பின் கழுத்து இவ்வளோதான் போடுவேன், ஏற்றி தான் போடுவேன், இறக்கி போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முன் கழுத்தை ஒரு 1/2 இன்ச் இறக்குனீங்கன்னா அந்த டைட்டு வந்து இருக்காது. அதே போல் பட்டி வந்து பெருசாக வருது, எங்களுக்கு பட்டி பெருசாக வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டி பெருசாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இடுப்பு உயரம், இந்த ஜாக்கெட்டோட உயரத்தை நம்ம இறக்கி வைக்கிறதுனால தான் பட்டி பெருசாக வரும். உயரம், இந்த உயரம் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக பட்டி பெருசாக தான் வரும். இது வந்து முந்தியெல்லாம் வந்து இந்த 12 இன்ச்11.5 இன்ச் தான் போடுவாங்க, இப்போ அப்படி இல்லை. கழுத்து பேக் நெக்கை இறக்கி இடுப்பை இறக்கிறாங்க. அதனால வந்து இடுப்பு இறக்கம் கொடுக்குறப்ப நமக்கு பட்டியோட உயரம் இறங்க தான் செய்யும். அப்படி இல்லைனா நான் முன்பக்கம் திருப்பி காமிக்கிறேன். இப்போ முன்பக்கம் முன்பக்கம் பாருங்கள், இந்த கப் ஷேப், அதாவது முன்பக்க உயரம், கிராஸ் கட்டிங்கோ நேர் கட்டிங்கோ இது உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா பட்டி உயரம் வந்து நம்ம இறக்கமாக தான் வரும். ஒருவேளை இது எங்களுக்கு ஏறி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த உயரத்தை, முன்பக்க உயரத்தை நீங்கள் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். 1 இன்ச் வரைக்கும் தான் இறக்கணும், 1/2 இன்ச் 1 இன்ச் அதுக்கு மேலே இறக்காதீங்க, நல்லா இருக்காது. வேணும்னா தான் இறக்கணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பட்டி வந்து கம்மியாகும், ஏன்னா பட்டியோட உயரம் கம்மியாகும். இந்த உயரம் இறங்குறப்ப உங்களுக்கு இது சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பட்டியோட உயரம், இந்த பின்பக்க உயரம் வந்து ஜாக்கெட்டோட உயரம் பின்னாடி இறங்குறப்ப முன்னாடி பட்டியோட உயரம் பெருசாக தான் வரும். இதுதான் மெத்தடு. இப்படி வச்சு தைக்கையில் தான் நம்மளுக்கு பின்பக்க உயரமும் இறங்கும். சைட் ஜாயின் பண்ணையில் அப்போ தான் ரெண்டும் சமமாக வரும். பட்டி மட்டும் சின்னதாக போதும்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இது ஏறிக்கிறோம், பின்பக்கம் இறங்கிக்கிறோம், ஜாயிண்ட் சரியாக வராது. இப்போ இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.